தலைப்புச் செய்திகள். நாட்டின் 73வது குடியரசு தினம் கோலாகல கொண்டாட்டம். தலைநகர் தில்லியில் தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். குடியரசு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. சென்னையில் குடியரசு தின விழா, தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் ஆளுநர் ஆர் என் ரவி. தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றியவர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் தேதி அறிவிப்பு. ஒரே கட்டமாக பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறும். மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார்.